அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்துட்டு எப்படி இல்லஸ்ட்ரேட்டர் யூஸ் பண்ணணும்னு ஒரு சொல்லி தர போகிறேன். இது மாதிரி ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் பார்ட் பார்ட்டாக வரும். உங்களுக்கு இல்லஸ்ட்ரேட்டர் கற்றுக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா என் கிளாஸ் ஸ்டே பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் நான் போடுற வீடியோவுக்கு தொடர்ந்து வாங்க வீடியோக்குள்ளே போகணும். இப்போ வந்துட்டு இல்லஸ்ட்ரேட்டரை ஓப்பன் பண்ணால் அப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். இந்த வந்துட்டு இங்கே கிரியேட் நியூன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு இன்னொரு வீடியோ ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு A4 இதே மாதிரி A4 ஐஃபோன் எக்ஸ் அதே மாதிரி வெப் பேஜ் எல்லாம் இருக்கும். இதில் வந்துட்டு உங்களுக்கு நம்மளுக்கு இப்போ என்ன தேவையோ அதை எடுத்துக்கலாம். இப்போ மொபைல்ஸ்னால் மொபைல்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஐபேட் எல்லாம் கூகுள் பிக்சல் ஐஃபோன் எக்ஸு எல்லாம் இருக்கும். அதே மாதிரி வெப்பு ப்ரிண்ட்டு எல்லாத்துலேயும் பேஜஸ் இருக்குது. இப்போ நம்மளுக்கு தேவையான பேஜை வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்க வேண்டியதாக. செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து இன்ச்சு நம்மளுக்கு என்ன வேணுமோ வச்சுக்கலாம். பிக்சல் பாயிண்ட் இது இன்ச்சு என்ன இன்ச்சு வச்சுக்கலாம். நான் இன்ச்சு வச்சுக்கிறப்போ வச்சுக்கிட்டு கீழே நம்மளுக்கு என்ன செட் பண்ணணுமோ கலர் எல்லாம் செட் பண்ணணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு எல்லாம் செட் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு கிரியேட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், ஓப்பன் ஆக வச்சுது. இதில் வந்துட்டு நிறையா டூல்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ஒரு டூல்ஸ் தான். இந்த பாக்ஸில் வந்துட்டு இது வந்துட்டு இதெல்லாம் எல்லாமே டூல்ஸு. இது ஒரு டூல்ஸ். அப்புறம் இங்கிட்ட இருக்கிறதும் டூல்ஸ் தான். இதில் வந்துட்டு கலர்ஸு ப்ரஷ் எல்லாம் இருக்கும். உங்களுக்கு வீடியோ போகும்போது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு செலெக்ஷன் ஆப்ஷன். இது வந்துட்டு செலெக்ஷன். இப்போ நீங்கள் இது பாக்ஸ் போடுறீங்கன்னா அதை செலக்ட் பண்ணுறதுக்குள்ள இதுதான் இது. இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டெலிட் பண்ணிட்டேன். இது வந்துட்டு ரெண்டாவது இந்த செலெக்ஷன் எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பாக்ஸ் போட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு பாக்ஸ் போடுறேன். இதில் வந்துட்டு இந்த செலெக்ஷனை செலக்ட் பண்ணி இந்த ஒரு சைடை மட்டும் இருக்கிறேன். இது பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு இதை வந்துட்டு நீங்கள் எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம், இப்படி பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும் பண்ணலாம், இதே மாதிரி என்ன பண்ணலாம் டெலிட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு இது டெக்ஸ்ட் எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம பாக்ஸ் போடலாம். இப்போ இந்த பாக்ஸ் எப்படின்னா இதே மாதிரி இழுத்து போட்டிங்கன்னா இதே மாதிரி இருக்கும், ரெக்டாங்கிள் ஷேப்பில் வரும். நீங்கள் ரெக்டாங்கிள் இப்படி இழுத்தீங்கன்னா, ரெக்டாங்கிள் இப்படி இழுத்தால் பாக்ஸ் வரும். ஆனால் கரெக்டாக வரணும்னா என்ன பண்ணணும், ஷிஃப்ட் அமுக்கிட்டு பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரே எப்படி இருந்தாலும் ஒரே சைஸ்லாம் வரும் ரெண்டு பக்கமும். இப்போ இங்கே ஒரு சைடு, அடுத்து இப்படி போட்டிங்கன்னா எப்படி வேணால் போடலாம். ஆனால் ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு போட்டிங்கன்னா இப்படி மட்டும்தான் போட முடியும். டெலீட் பண்ணிட்டேன். இப்போ செலெக்ஷன் ஆப்ஷன் வச்சு டெலீட் பண்ணிட்டேன். அதே இல்லை பாக்ஸ்லேயே வந்துட்டு இந்த இதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா, பாக்ஸை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி 4 1 2 இத்தனை இது ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு நீங்கள் ஸ்டார் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டார் இப்படி பண்ணலாம், இல்லாட்டி கேன்சல் இப்படி இழுத்த ஸ்டார் வரும். இப்போ வந்துட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இதில் வந்துட்டு நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ வச்சுக்கலாம். இப்போ 3 கார்னர்ஸ் வரும். பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள். இப்போ திரும்பி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு 6 டைப் பண்ணால் எப்படி வரும், இதே மாதிரி நிறைய இது வரலாம். இப்போ செலக்ட் பண்ணிட்டு டெலிட் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு அதுலேயே இந்த பாக்ஸ் இது அப்படி தான். என்ன இது வந்துட்டு கார்னர் வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக வரும், சரி க்ரௌடாக வரும். இது எடுத்துலாம். இதுலேயும் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் பண்ணால் ஷிஃப்ட் அமுக்கிட்டு பண்ணால் இது வரும் பண்ணிட்டேன். இதில் வந்துட்டு திரும்பி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ரவுண்ட் இருக்குது. இந்த ரவுண்டை வந்துட்டு ஷிஃப்ட் அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ரவுண்டு, இல்லாட்டி ஓவல் வந்துன்னா இப்படி பண்ணிக்கலாம். இப்போ டெலிட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு இன்னொரு போடுறேன்.
இப்படி வரும் போகலாம். இல்லை வந்துட்டு நான் 7 டைப் பண்ணுறேன். டைப் பண்ணால் 7 கார்னர் 7 1 2 3 4 5 6 7 7 கார்னர் சொல்கிறேன். அதே மாதிரி அதே மாதிரி பாக்ஸை வந்துட்டு பாக்ஸை வந்துட்டு எப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதே மாதிரி தான். இல்லை வந்துட்டு வித் இன்ச்சு பாயிண்ட்ஸ் வச்சுட்டு நம்ம இது பண்ணோம். இப்போ வந்துட்டு நான் இதில் வந்துட்டு 4 டேப் 4 என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அந்த சைஸ் வந்துடும். நம்ம இழுக்க தேவையில்லை, இப்படி இது பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிட்டு ரெடி பண்ணுறேன். இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு இது ஒன்று, இதில் வந்துட்டு எப்படின்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது இழுத்திங்கன்னா இப்படி வரும். இழுத்துட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணால் இப்படி ஆகும். இல்லாட்டி அந்த இடம் வேணாட்டி இந்த இடம் கூட கிளிக் பண்ணிக்கலாம். எப்படி வேணால் எவ்வளோ தூரம் வேணாலும் கிளிக் பண்ணிங்கன்னா வரும். இப்போ டெலீட் பண்ணிட்டேன். இதுதான் இப்போ வந்துட்டு பாக்ஸ். பாக்ஸுக்கு வந்துட்டு எப்படின்னா ஸ்டிக்கர் செய்கிறதுக்கு நிறையா பேர் ஸ்டிக்கர் செய்வீங்க, இதுக்கெலாம் வந்துட்டு யூஸ் ஆகும். இப்போ எந்த எத்தனை இது பண்ணணுமோ அதை வச்சுட்டு இன்ச்சுக்கணுமோ அதை வச்சுட்டு இப்போ நான் வந்துட்டு இதை காப்பி பண்ணுறேன். எப்படின்னா ஆல்ட்டை கிளிக் பண்ணிட்டு கீழே எழுதுங்க. இப்போ இப்போ இது ரெண்டத்தையும் செலக்ட் பண்ணேன். செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா, கண்ட்ரோல் சி கொடுத்தா காப்பி. இப்போ கண்ட்ரோல் வியை கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆகும். இப்போ வந்துட்டு இதை நீங்கள் வந்து வைக்கணும். இப்போ கண்ட்ரோல் வி இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு இந்த பாக்ஸை டெலீட் பண்ணிடும். இந்த பாக்ஸை எடுத்துகிட்டு வந்து நெக்ஸ்ட் தான். இப்போ வந்துட்டு இது இந்த மொத்தத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் வி கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு இல்லாட்டி ஆல்ட் கிளிக் பண்ணிட்டு பண்ணால் கூட வரும். இந்த மாதிரி பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு இது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இது இதை மட்டும் டிசைன் பண்ணிட்டு இதை காப்பி பண்ணி எத்தனை வேணால் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த இதை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த ரோ கிளிக் பண்ணிட்டேன். அடுத்த ஷிஃப்ட் அமுக்கிக்கிட்டு ஒரு ரோ விட்டு இன்னொரு ரோ இது எதுக்குன்னா ஃபஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்த ஷிஃப்ட்டு நெக்ஸ்ட் அடுத்த ஷிஃப்ட் அமுக்கிக்கிட்டு மூணுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு டெலீட் பண்ணால் இந்த இது மட்டும் இருக்கும். இல்லாட்டி இப்படி கூட பண்ணும். இந்த நடு இதை மட்டும் ஷிஃப்ட் அமுக்கிக்கிட்டு டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணால் இதே மாதிரி வரும். இப்படி கூட பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு நான் இப்போ இதை டெலீட் பண்ணிட்டேன். அதே மாதிரி கீழே இந்த பேஜ் கீழே இப்படி போனோன்னா உங்கள் இதில் வந்துட்டு ஸ்கால் பண்ணால் வரும். இல்லாட்டி இங்கே ஒரு இது இருக்குது பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணால் கூட போகும். அதே மாதிரி இங்கிட்டு இந்த சைடு இருக்கிறதுக்கு இப்படி இதுமாதிரி கூட பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜூம் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஆப்ஷன், இந்த ஆப்ஷன் வச்சுட்டு இப்படியே உள்ள இப்படியே உள்ளே கிளிக்கிங்கன்னா அது ஜூம் ஆகும். அப்படியே வெளில எடுத்தீங்கன்னா ஜூம் அவுட் ஆகும். இது உங்களுக்கு பண்ண முடியாது. கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணுறதே இருந்தால் ப்ளஸ் ஜூம் ஆகிட்டே இருக்கும். அதே கண்ட்ரோல் மைனஸை கொடுத்தா இது ஆகிட்டு இருக்கும். இது ரெண்டுக்குமே செம் கரெக்டாக வரணும்னா கண்ட்ரோல் ஓ ஓ கொடுத்தா இது ஆகிடும், சென்டர் ஆகிடும். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு இல்லை பாக்ஸ் இந்த இதை போடுறேன். இதில் வந்துட்டு 7 இருக்குது, நம்ம 5 வச்சுப்போம். 5 அப்புறம் 6 வச்சுப்போம். பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. இதை வந்துட்டு இங்கே வச்சுப்போம். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் இதுவும். இது வந்துட்டு கண்ட்ரோல் சி கொடுத்து இது பண்ணிங்கன்னா அது ஸ்டிக்கர் செய்கிறதுக்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதாவது இந்த லைன் அந்த இந்த மாதிரி கொஞ்சம் ஹனி இது பார்த்துக்கோங்க அதே மாதிரி வைக்கணும்னா பண்ணிக்கலாம்.
ஆர்ட்டை கிளிக் பண்ணிக்கலாம். ஆனால் அது ஆர்ட்டை விட எனக்கு கிளிக் பண்ண ஈஸியாக இருக்கனால இப்படி பண்ணேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் செய்ய முடியும். இப்படியே லைனாக இருக்கலாம். எப்படின்னா நம்ம எந்த டிசைனுக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த இதுக்கு மாதிரி படிச்சுக்கலாம். இப்போ நான் அதை வச்சுக்கிட்டேன். மற்றதான் செலக்ட் இந்த இது மட்டும் செலக்ட் பண்ணுறேன். கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் சி. இப்போ இதை எடுத்து பாருங்க. இதை வந்துட்டு இது வச்சுட்டு இங்கே வச்சுருப்போம். நம்ம எங்கே வேணால் எப்படி வேணால் வச்சுக்கலாம். இப்போ நான் இங்கே வைக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு மொத்தமாக செலக்ட் இது வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் தள்ளுறேன். இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை மட்டும் அமுக்கிக்கிறேன். ஷிஃப்ட் அமுக்கிக்கிட்டு இது எங்கே வேணால் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நான் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணேன்னா இந்த இடத்துல ஒரு லைன் அட் ஆகும். இது ஆல்ரெடி இதாக இருக்கும், இல்லாட்டி நம்ம இங்கே அட் பண்ணலாம். இதில் வந்துட்டு நான் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த ப்ரௌன் இந்த பிளாக் சாரி ப்ரௌன் ஆயிடுச்சு. ப்ரௌன் வச்சுட்டு இங்கே கிளிக் பண்ணால் முடிஞ்சிச்சு. செகண்ட் அதே மாதிரி ஷிஃப்ட்டு இந்த இடம் இது கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாம் செய்யலாம். இல்லாட்டி எப்படி வேணால் நம்ம செய்யலாம். நம்மளுக்கு இப்படி வச்சுக்கலாம் டிசைனுக்கு. இதெல்லாம் எதாவது டிசைன் பண்ணுறது பேக்ரவுண்ட் டிசைன் வால் டிசைன் எதுக்கு வேணால் இப்படி ஃபுல்லாக பேப்பர் ஃபுல்லாக பண்ணிட்டு செஞ்சுக்கலாம். இல்லாட்டி ஷாம்பிளுக்கு மட்டும் கொஞ்சம் சின்னதாக பண்ணி காமிச்சிக்கலாம். ரெடி பண்ணிட்டு சரி நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஸ்ட்ரோக்னா இப்போது நான் இங்கே லைன் போட்டேன். இப்போது இது உள்ளக்க பிளாக் வந்துடுச்சு. இங்கே வந்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இது மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு நம்ம பிங்க்கு ஒயிட் கிரே ப்ரௌன் எந்த கலர் வேணால் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல சின்னதாக ஆப்ஷன் இருக்குல்ல அதை வந்துட்டு இப்படியே கிளிக் பண்ணால் கீழே இறக்குனா என்ன கலர் வேணுமோ அதை வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த லைட் ப்ளூனா வரேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் ப்ளூ ரெட்டு அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும் கலர். இது நம்மளுக்கு எந்த கலர் வேணுமோ வச்சுக்கிட்டு ஓகே கொடுத்தா ஓகே இடம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே. இப்போ வந்துட்டு இதை கிளிக் பண்ணிட்டு இங்கே விட்டேன். இப்போ நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல கருப்பு கலரில் இருக்கும் ஒரு லைன் பார்டர் இருக்கும். இந்த இடத்துல தான் இந்த லைனை வந்துட்டு எடுக்கணும்னா இப்போ கண்ட்ரோல் மைனஸ் இந்த இது இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு டபுள் கிளிக் பண்ணால் இது மேலே வந்துடும். இங்கே இருக்க கலரே இங்கே கொடுக்கணும்னா இந்த இடத்த பிடிச்சி இழுத்து கீழே விட்டால் வந்துடும். அப்படி இல்லை எனக்கு இங்கே கலரே வேணாம்னு நினச்சிங்கன்னா இந்த ஒர்க்கு இதை கிளிக் பண்ணால் போயிடும். அவ்வளோதான். இல்லையும் அதே மாதிரி தான் கலர் வைக்கிறதா இருந்தாலும் வேறு டிஃப்ரெண்ட் கலர் வைக்கிறதா இருந்தால் கூட இதில் வச்சுக்கலாம். இது வந்துட்டு வேறு இந்த இது இந்த பிளாக் வச்சா க்ரீம் பிளாக் இல்லாட்டி எடுத்துடலாம். அது கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதை மாதிரி செலக்ட் பண்ணிட்டு ரெடி பண்ணலாம். இப்போ நான் ரெடி பண்ணேன். இப்போ வந்துட்டு இந்த ரூம் பார்த்துறோம், இந்த இதை ஃபுல்லாக பார்த்துறோம். அதாவது இதில் இருக்க எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். ஓவல் சர்க்கிள் ட்ரையாங்கிள் எது வேணுமோ நம்ம இஷ்டத்தை வச்சுக்கலாம். இப்போது அதே மாதிரி இதையும் உங்களுக்கு ரெடி பண்ணுறேன். இப்போ ஷிஃப்ட்டை பிடிச்சி அனுப்புகிறேன். இப்போ இங்கே கலர் வேணால் கூட நினச்சா கூட இந்த இடத்துல வேணான்னு சொல்லலாம். ஸ்ட்ரோக் வந்துட்டு இந்த ஸ்ட்ரோக் எப்படின்னா இந்த நம்மளுக்கு அந்த பிளாக் கலரில் கார்னர் பார்த்தா பார்த்தீங்கன்னா இதில் இது இந்த கார்னர் கொஞ்சம் குண்டாக வரும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல ஸ்ட்ரோக்குன்னு போட்டு பக்கத்தில் ஆரம் ரெண்டு இருக்கும் கீழே மேலே பார்த்தாக்க
அது பக்கத்தில் 1 feet இருக்கும். அதை வந்துட்டு நம்ம ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ண குண்டாகிட்டே போகும், அதாவது ப்ரெஸ் ஆகிட்டே போகும். அதே சின்னர் பண்ணோம்னா கீழே போனீங்கன்னா இதுவாகிட்டே போகும். இப்போ நான்ட்டு இது இப்போ 0 points வச்சால் ஒன்றுமே தெரியாது. இப்போ நான் 0.25 feet வைக்கிறேன். இப்போ கிரே கலரில் தெரியும் 5 0.5. இதே மாதிரி நமக்கு என்ன இது வேணுமோ வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ நான் இவ்வளோ ப்ரெஸ் வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு ஃப்ரேம் ஆட்டை ரெடி பண்ணுறது என்னன்னா முடியும். சரி ஓகே கைஸ், இன்னைக்குள்ள வீடியோ முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் லெசன் முடிஞ்சிருச்சு, செகண்ட் லெசன் தேர்ட் லெசன் வரும்.